நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மில்க் பேடை தான் பார்க்க போகிறோம். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். நம்ம கிளாசிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2 லிட்டர் மில்க் அப்படியே வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காகி வரதான் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. இது ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் பால், பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 250 ml இருக்கும். இப்போ சுகர், சுகர் வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர், வெல்லம், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை. ஸோ அதை போட்டுட்டு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கப் வந்து நம்ம பால் பவுடர் போடுவோம். முதல்ல 1 கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 கப் வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணுவோம். நீங்கள் வந்து 1 கப் பாலுக்கு 2 கப் மில்க் பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து மில்க் பவுடர் வந்து ரொம்ப ஆயிடுச்சு, திக்காயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்க் பவுடர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா கன்சிஸ்டன்சி எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை கட்டி இல்லாமல் கலந்துடணும், அவ்வளோதான். இதனோட பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது வந்து திக்காகி பேனில் ஒட்டாமல் வரும். கையில் எடுத்து உருட்டும் போது என்னாகும் அப்படின்னா உருண்டு வரும். இப்போது ஏலக்காயும் நெய்யும் போடுறேன். இந்த ஏலக்காயும் நெய்யும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்போம். ஓ சாரி, ஏலக்காய் போட மாட்டோம், நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், லோ டு மீடியம். இது பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வருது, இதே மாதிரி நல்லா திக்காக வரும். நான் ரொம்ப பெருசாக வந்து நெய் ஊற்றலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி வேணும்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் போடலாம், ஒரு 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் போடலாம். இதிலேயே சாக்லேட் ஃப்ளேவர் வேணுன்னா ஒரு 1/4 கப் வந்து கொக்கோவா பவுடர் போடலாம், இல்லைன்னா வந்து சாக்லேட் சிப்ஸ் போடலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து சாஃப்ரான் வேணும் அப்படின்னா, கேசர் பேடா வேணும்னா நீங்கள் வந்து சாஃப்ரானை வந்து நீங்கள் வந்து பால் வந்து கொதிக்கும் போது போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிஸ்தா போட்டிருக்கேன், நீங்கள் ஆல்மண்ட், இதுக்கப்புறம் முந்திரி, அது கூட போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம், அதாவது இந்த பேனில். அதுக்கப்புறம் ஆற விட்டுருவோம் ஒரு 30 மினிட்ஸ். ஸோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா ஈஸியாக ஆறிடும், அதுவும் இல்லாமல் ஸ்டிக்கினஸும் இருக்காது. இப்போ ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை வந்து நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, மேலே வந்து நெய் தடவிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி பாலாக வரும். இப்படி வந்து நாவே பர்ஃபெக்டான அர்த்தம். இது வந்து நீங்கள் முன்னாடியே செக் பண்ணலாம். இப்போ அந்த நம்ம கஜுகொட்டில் எல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம டோ மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இருக்க மாதிரி பிசைவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், நமக்கு சாஃப்டாக இருக்கும், நம்ம பிசையும் போது மட்டும்தான். ஸோ இதை பிசைஞ்சிட்டு தேவையான அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேடாக தான் வேணும்னு இல்லை, நீங்கள் இதே மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு நம்ம கட்லி மாதிரி கூட பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கட்லி பண்ணலாம், பர்ஃபி பண்ணலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், ரொம்ப தின்னால் நீங்கள் தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு நம்ம திக்காகவே தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் 2 ஷேப்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. முதல்ல தேய்ச்சிட்டு இதை கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த மாவில் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அதில் ஒரு ஷேப் கொடுப்போம். உங்கள்கிட்ட வந்து மோல்டு இல்லைனா கூட பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த டோ பண்ணுறதா வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான், ஷேப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இது மேலே ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பிஸ்தா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூவுறேன். இதே வந்து நீங்கள் கஜு கட்லி ஃப்ளேவரில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரியை வந்து அரைச்சி போட்டுட்டு பவுடராக கடைசியில் சின்ன சின்ன முந்திரியை பொடி பண்ணி இது மேலே போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃப்ளேவராக வரும். பேடாவே கஜு கட்லி ஃப்ளேவரில் இருக்கும்.
இப்போ இப்படி ஒரு குக்கி கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கட் பண்ணலாம். உங்களோட ஷேப்பு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு, இது நல்லா வந்து நம்ம வெளியவே வைக்கும்போது கட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா செட் ஆகும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தேவைப்படுதும்போது நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெள்ளத்துலேயும் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் சுகர்லேயும் பண்ணலாம், எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். கூடி சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதனோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால்கோவா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்ஸ்டன்ட் பால்கோவா மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டாவது வந்து இருக்கிற இந்த ரிமைனிங் மாவை எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி ஏதாவது ஒரு மூடி இருந்ததுன்னா நம்ம வந்து அதில் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். முதல்ல உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் இல்லை ஒரு மூடி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நெய்யெல்லாம் எதுவும் தடவிட்டு வந்து உருண்டை பிடிக்கல, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஷைனிங்காக இருக்குது டிஃபால்ட்டாகவே. பிஸ்தா வந்து நம்ம வச்சுக்கலாம், பார்க்குறக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in வெப்சைட் இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரெசிபீஸ் இருக்கும். ஸோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.